ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3M. 3M முடா முரா முரி. அதாவது முடானா வேஸ்ட்டை பற்றி சொல்கிறது, வேஸ்ட்னா என்னன்ட்டு சொல்லுவோம், அது ஒர்க் ப்ளேஸில் என்னென்ன வேஸ்ட் இருக்குது, அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து எப்படிலாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர்றது தான் இந்த முடா. நெக்ஸ்ட்டு முரான்றது வந்து இன்கன்சிடென்சி. இன்கன்சிடென்சினா அன்இவனாக இருக்க ஒர்க் லோடு இருக்கு இல்லையா, பீப்புளுக்கும் மிஷினுக்கும் இருக்க அந்த அன்இவன் ஒர்க்லோடை பற்றி சொல்கிறது தான் இந்த முறா. முறி முறின்றது வந்து இன்கன்வீனியன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒர்க்கருக்கும் எக்யூப்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ப்ராசஸில் இருக்கிற கடுமையான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ணுற கண்டிஷன்ஸ், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த முறி. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எது எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்துட்டு டிபிஎஸ்னால் என்னென்னு பார்ப்போம், டிபிஎஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்ப்போம், அப்புறம் டைப் ஆஃப் வேஸ்ட்டு, எத்தனை டைப் ஆஃப் வேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், நெக்ஸ்ட்டு 7+1 ஃப்ரம் ஆஃப் முடா என்னென்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த டிபிஎஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்ப்போம். டிபிஎஸ்னால் டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து டிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த டொயோட்டோ ஆல்மோஸ்ட்டு திவாலாகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. வாருக்கு அப்புறம் டிமாண்ட் வந்து குறைஞ்சி எக்கனாமிக் ஸ்கேலோட அப்ராப்ரியேட்டாக வந்து இருந்ததுனால ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து மினிமம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கார் ஒன்று வாங்குறாங்க அப்படின்னா அந்த காரோட ரேட் வந்து ரொம்ப மினிமம் ஆயிடுச்சு. அதனால் அந்த டிமாண்ட் வந்து டெவலப் ஆகிட்டு ஃபுல் சிஸ்டத்தையும் லீட் பண்ணுச்சு அந்த டிமாண்டு. நெக்ஸ்ட்டு ஜாப்பனீஸ் வந்து இந்த யூஎஸ் இருக்காங்க இல்லையா, யூஎஸ் யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்சிவ் மாஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட இல்லை. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா வேஸ்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு குறைஞ்ச விலையில் ஆட்டோமேஷேஷன் பண்ணாங்க, லோ காஸ்ட்டில் வந்து ஆட்டோமேஷேஷன், அதாவது இந்த ரோபோட்டிக் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஜாப்பனீஸ் அந்த இது டைமில் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டொயோட்டோ வந்து ஹை இன்வென்ட்ரி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணலை, அதிகமான இன்வென்ட்ரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் குறைஞ்ச இன்வென்ட்ரிலேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த யூனிட் காஸ்ட் இருக்கு இல்லையா கம்மியானதுனால அதிகமான இன்வென்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு தான் காஸ்ட்டு வந்து அதிகமாக செலவாகுது அப்படின்றதுனால லோ இன்வென்ட்ரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆச்சு, அப்போ தான் அந்த இன்வென்ட்ரி லெவலில் அந்த இதெல்லாம் கம்மி பண்ணாங்களே. ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இந்த டிபிஎஸ் வந்து டெவலப் ஆச்சு. எப்போனா டொயோட்டோவுக்கு குறைஞ்ச ஃப்ளெக்சிபிள் லைனில் அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குயிக் பேமெண்ட்க்கு ஆர்டர்லேருந்து டெலிவரி டைம் வந்து குறைச்சாங்க. இதிலிருந்து தான் அந்த டிபிஎஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஃப்ளெக்சிபிள் லைன்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரே லைனில் வந்துட்டு மல்டி ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃப்ளெக்சிபிள் லைன். ஒரே லைன் தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்ஸு இல்லைனா ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் ஃப்ளெக்சிபிள் லைன்னு சொல்லுவோம். இந்த டிபிஎஸ் சிஸ்டத்தை பார்த்துட்டு மற்ற கார் கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அவங்க இந்த பிரின்சிபலை வந்து யூஸ் பண்ணணும், இந்த டிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி யூஸ் பண்ணால் டைரெக்டாக டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு தானே வரும், அதனால் அதுக்கு அவங்க ஒரு 100 பேர் வச்சாங்க, அதுதான் லீன் பிரின்சிபல். ஓகே, லீன் பிரின்சிபல்னால் என்னென்னா இந்த டிபிஎஸோட ஒரு அவுட்கம் தான் வந்து லீன் பிரின்சிபல். லீன் பிரின்சிபல்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து லீன் வந்து எதை ரெண்டுத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு, ஒன்று வந்து வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணணும், இன்னொன்று வந்து சைக்கிள் டைமை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லீன் வந்து ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸோட சைக்கிள் டைமை ரிடியூஸ் பண்ணணும், அப்படி ரிடியூஸ் பண்ணும்போது காஸ்ட்டையும் ரிடியூஸ் பண்ணணும், வேஸ்ட்டையும் எலிமினேட் பண்ணணும், அப்புறம் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் லீன் பிரின்சிபல். இதை இந்த டிபிஎஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது டைச்சி ஹனோ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறேன், என்னென்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தாட்டி. TICHIOHNO அப்படின்றவர் தான் இந்த டிபிஎஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து 7 டைப் ஆஃப் வேஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்களாம் எந்த டைமில் என்னை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து அவங்க கேஷை வந்து திரும்ப கலெக்ட் பண்ணுற வரைக்கும் வர இருக்கிற நான் வேல்யூ ஆடட் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணால் அவங்க டைம் லைனை வந்து இன்னும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நார்மலாக வந்து இந்த டிபிஎஸ் இருக்கு இல்லையா, டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இதை வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஜஸ்ட் இன் டைம்னா தேவையான பொருளை அப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அப்போயே டிஸ்பேச் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜஸ்ட் இன் டைம். இது வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் ஒரு பாப்புலரான சிஸ்டம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 3 டைப் ஆஃப் வேஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து முடா முறியா முறி அப்படின்ட்டு 3 இருக்குது. ஓகே, இப்போ முடானா என்னென்னு பார்ப்போம். முடானா வேஸ்ட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வேல்யூ ஆடடாக இல்லாமல் வெறுமனே அந்த டைமும் காஸ்ட்டும் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னா அது வந்து முடா அப்படின்னு சொல்கிறோம். இந்த முடாவில் வந்துட்டு 2 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்க முடா வந்து இதில் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ராசஸில் சேர்ந்துருக்கும். அது வந்து எண்ட் யூசர் இல்லைனா கஸ்டமருக்கு வந்து நெசசரியாக இருக்கும். இந்த ரிசல்ட்டை போல் வந்து அதையும் மினிமைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி தான் இந்த முடா ஃபஸ்ட்டு. முடா 2 செகண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கஸ்டமருக்கு வந்து அன்நெசசரியாக இருக்கும். ஆனால் அது வந்து ப்ராசஸில் வந்து நான் வேல்யூ ஆக்டிவிட்டியாக வந்து சேரும். இது கண்டிப்பாக வந்து எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரீஒர்க், ரீஒர்க் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து கஸ்டமருக்கு தேவையில்லை. ஆனால் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரீஒர்க் வந்து ரிஜெக்ஷன் இல்லை, அதை வந்து எதாவது ஓகே பண்ணி அனுப்பணும். அதுக்காக நம்ம கொடுக்குற டைமு எல்லாம் மேன் பவர் இதெல்லாமே ஒரு வேஸ்ட்டு தான். அதனால் ப்ரொடக்ஷன் எடுக்கும்போதே வந்து கரெக்டான பார்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கணும். அந்த ரீஒர்க்குன்றது சப்ளை பண்ணுறாங்க இல்லையா கஸ்டமருக்கு, அந்த சப்ளையருக்கு வந்து ஒரு ரீஒர்க் வருது அப்படின்னா அது வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் 2 இருக்குது. ஒன்று வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. இதில் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டின்னா என்னென்னு பார்ப்போம். எந்த ஒரு கஸ்டமர் நமக்கு பே பண்ணுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆக்டிவிட்டியை தான் வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு டிராயிங் கொடுத்துட்டு ஒரு பார்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா கரெக்டான அந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி பார்ட்டு தந்தோன்னா அது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து கஸ்டமர் எதுவும் பே பண்ண மாட்டாங்க. பே பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம பண்ணும் 10% மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணுறாங்க. மீதி இருக்க 90% வந்து கஸ்டமர் வந்து பே பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் இருக்குல்ல வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி, வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியில் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு பார்ட் எடுக்கிறோம். அந்த பார்ட்டை எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டெப்லேயே வந்து அந்த பார்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு, எல்லா டைமென்ஷன் டிராயிங் ஸ்பிக்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி தான். சப்போஸ் அதில் ஏதாவது வந்து ஸ்பெக் வந்து மீட் பண்ணலை, திரும்ப அதை வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னும்போது அது வந்து ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. அதுதான் இந்த நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணணுன்றது தான் இந்த டிபிஎஸோட ஒரு முக்கியமான குறிக்கோள் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நெசசரி வேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பியூர் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்க்க போகிறது வந்து நெசசரி வேஸ்ட்டு. இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த ஆக்டிவிட்டியோட தான் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண வேணும். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா நெசசரி வேஸ்ட்டு, அதை வந்து மினிமைஸும் பண்ண முடியும். எப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு வேல்யூ ஆடட் இல்லை, ஆனால் அதை வந்து கஸ்டமருக்கு பார்ட் போகும்போது டிஃபெக்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணி இருக்கணும். அதனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியும், டிஃபெக்ட்டையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து ஒரு நெசசரி வேஸ்ட்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணலாம் சப்போ அந்த டிஃபெக்ட் பார்ட் வந்து கஸ்டமருக்கு போயிடும், அதனால் கம்ப்ளைண்ட் வரலாம், இல்லைனா ஃப்யூச்சர் ப்ராடக்ட் இல்லைனா ஆர்டர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது வந்து நெசசரி வேஸ்ட்னு சொல்கிறோம், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பியூர் வேஸ்ட்டு. பியூர் வேஸ்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி கன்சியூமர் ரிசோர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இது ப்ராடக்ட்க்கு எதுவும் வேல்யூவும் ஆட் பண்ணாது. இது அந்த ஆர்கனைசேஷனுக்கும் தேவையில்லை தான். இது கஸ்டமரும் எதுவும் தனியாக இந்த பியூர் வேஸ்ட்காக எதுவும் பே பண்ண மாட்டார். இந்த ஆக்டிவிட்டியை வந்து எலிமினேட்டும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு எது எதுன்னு பார்ப்போம். இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரிக்கு கஸ்டமர் எதுவும் பே பண்ண மாட்டார், அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கோ தேவையில்லை அதிகமான இன்வென்ட்ரி வந்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட்டிங் டைம், ஒரு ஆப்ரேஷன் டு இன்னொரு ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணுற டைமு, இல்லைனா டெலிவரிக்காக வெயிட் பண்ணுற டைமு, டிரான்ஸ்போர்டேஷனுக்காக வெயிட் பண்ணுற டைம், இதெல்லாம் வந்துட்டு அந்த பியூர் வேஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பேர், ரிப்பேர் அண்டு எக்ஸஸ் செக்கு. ரிப்பேர் வந்து எதாவது அந்த ரீஒர்க்கு அந்த இதெல்லாம் வருது, டிஃபெக்ட் பார்ட் வருது, அதை எதாவது ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னும் போது அதுக்கான டைமு,
மேன் பவர் இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்யூர் வேஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் செக்கு. எக்ஸஸ் செக் வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறத வந்து ஒரு ஆள் பார்த்துட்டாங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வச்சு இன்னொரு மேன் பவர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்யூர் வேஸ்ட்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு செவன் டைப் ஆஃப் முடா, செவன் டைப் ஆஃப் வேஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபெக்ட்டு, செகண்டு ஓவர் ப்ரொடக்ஷன், தேர்டு வெயிட்டிங், ஃபோர்த்து நான் யூட்டிலைசிங் டேலண்ட், ஃபிஃப்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிக்ஸ்த்து இன்வென்ட்ரி, செவன்த்து மோஷன். ஓகேண்ணா, இதெல்லாம் வந்துட்டு முடா. ஆல்ரெடி முடானா என்னன்னு சொல்லியிருப்பேன், முடானா வேஸ்ட்டு. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அதை பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி வந்து வேல்யூ ஆடடாக இல்லை அப்படின்னும் போது அது வந்து வெறும் டைமு இல்லைன்னா காஸ்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா அது வந்து முடா, அதான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, இது வந்து லேட்டராக வந்து டிபிஎஸ் வந்து டெவலப் பண்ணி ஆட் பண்ணாங்க. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டிஃபெக்ட். டிஃபெக்ட்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியை மீட் பண்ணாமல் போது இல்லையா, அதுதான் வந்து நம்ம டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா அது ரிஜெக்ஷன்லாம் ஸ்க்ராப்னு கூட சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அப்போ ஸ்க்ராப் ஆகுது இல்லையா பார்ட்டு, அதை வந்து செக் பண்ணுவது, அப்புறம் ரீஒர்க் பண்ணுறது, செக்ரிகேட் பண்ணுறது அண்டு ரிப்பேர் செய்வது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த யூனிட் இருக்கு இல்லையா, ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்ட்டு செட் பண்ணிவிடுவாங்க. அதில் ஸ்க்ராப் ஆகுது அப்படின்னாலும் அது ஒரு வேஸ்ட்டு தான். ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு மேன் பவர், டைம் இது எல்லாமே வேஸ்ட்டு. செக்ரிகேட் பண்ணுறது, அதை தனித்தனியாக பிரிக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் ஆஃப் டிஃபெக்ட் அதில் வரும் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன். அதிகமான ப்ராடக்டை வந்து உருவாக்குவது, அப்புறம் கஸ்டமருக்கு தேவையில்லாத போது ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறது, எல்லாமே வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு யாருக்கும் தேவையில்லாத ஒரு வெஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த ஓவர் ப்ரொடக்ஷனு. ஏன்னா இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 1000 நம்பர் கேட்டிருக்காரு அப்படின்னும் போது அது 1100 1000 மேலே எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த ஜஸ்டின் டைமில் வராது, அதனால் வந்து இன்வென்ட்ரி லெவல், ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்கான தேவையான இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான நேரமும் வந்து அதிகமாக செலவாகும். அதனால் ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங்னா ஒரு ஆப்ரேஷனால் வந்து டிலே ஆகிறது, இல்லைனா மிஷினில் ஏதாவது ஒரு ரீசனால் பிரேக் டவுன் ஆகிறது. நெக்ஸ்ட்டு மிஷினில் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் மிஷின் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னும் போது ஆப்ரேட்டர் வந்து வெயிட் பண்ணுறாரு, மிஷின் ஆப்ரேட்டர் வந்து வெயிட் பண்ணுறாரு, அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ அந்த ஒரு மேன் பவர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த மேன் பவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆக்கிறது. அந்த ஒரு ஷிஃப்ட் டைமில் வந்து அவர் ஒரு 1000 நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு அந்த மிஷின் அவைலபிள் இல்லாமல் இல்லைனா பிரேக் டவுனால் டெய்லி ஆகிறது. அவர் வந்து ஒரு 800 தான் எடுக்கிறாரு ப்ரொடக்ஷன் அப்படின்னா, அதனால் வர ப்ரொடக்ஷன் லாஸை வந்து வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட்டு. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு கம்பெனியோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் தான். இதில் ரைட் டைமில் ரைட் டேலண்ட் எம்ப்ளாயை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒர்க் கொடுத்து அவரை மாற்றி விடுறது, இது வந்து வேஸ்ட் ஆஃப் நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட்டு அந்த லிஸ்ட்டில் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு டெக்னீஷியனுக்கு வந்து பேப்பர் ஒர்க் கொடுக்கறது, அப்புறம் சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு சஜஷனுக்கும் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு தேவையான பர்சனை கூப்பிடாமல் தேவையில்லாமல் பர்சன்லாம் கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதில் ஜஸ்டின் டைமில் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மெட்டீரியலு, பீப்புளு, இன்ஃபர்மேஷன், ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கிற சப்ளைஸு, இது ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கிற சப்ளைஸ்னால் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த ப்ராசஸ்க்கு மெட்டீரியல் வந்து மூவ் பண்ணுவோம்ல, அதுதான் ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்க சப்ளைஸ். இதில் எனி அன்னெசரி மூமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெட்டீரியல் வந்து ஹேண்டில் பண்ணும் போதும், இல்லை பீப்புள் வந்து அன்வான்டாக அங்கங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போதும்
டேமேஜஸோ இல்லை மெட்டீரியல் கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம், இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வேறு வேறு பிளேசஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது, இல்லைனா வேறு லொக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இந்த வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் வந்துட்டு யூஸ் இல்லாமல் இருக்கிற எக்ஸஸ் பார்ட்டு, இல்லைனா மெட்டீரியல், இல்லைனா ஒர்க் இன் ப்ராசஸ் WIP அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வெயிட்டிங் ஃபார் அதர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேஸ்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்போம் இல்லையா. ஓவர் ப்ரொடக்ஷன் அப்போ அதிகமான 1000 நம்பர் கேட்குறாங்கன்னா 1500 இல்லைனா 1000க்கு மேலே எடுக்கிற ஒரு ஒரு பார்ட்டியும் அதுக்குன்னு தனியாக ஒரு லொக்கேஷன் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் ஓவர் ப்ரொடக்ஷனால் வர்றது இந்த வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இது ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டோரில் இருக்க பொருளாகவும் இருக்கலாம், இல்லை இந்த WIP ஒர்க் இன் ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கிறதும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் மோஷன். இதில் பீப்புள் மோஷன் இல்லை மிஷின் மூவ்மெண்ட், மிஷினோட மோஷன் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். அதாவது ப்ராடக்ட் இல்லைனா ப்ராசஸ்க்கு எந்த ஒரு வேல்யூவும் வந்து ஆட் ஆகலை, எந்த ஒரு வேல்யூவும் வந்து இதில் வேல்யூ ஆடடா இல்லை அப்படின்ற போது இது வந்து வேஸ்ட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங். இதில் கஸ்டமர் கொடுப்பாங்க இல்லையா ஒரு வேல்யூ, ஒரு யூனிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு நம்ம அந்த பார்ட்டை வந்து ஓகே ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா ப்ராசஸ்லாம் அதாவது அதர் எம்ப்ளாயிக்கிட்ட கொடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதில் ரிப்பேர் பண்ணுறது, ரீஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் ஆகிற செலவு வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது அந்த பார்ட்டோட 10 ரூபாவோட நம்ம 12 ரூபா அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங்கில் வந்து ஆட் ஆகும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது வந்து 3M பார்த்துருக்கோம். 3M முடா முரா முரி. இது TPSஓட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் டைப் ஆஃப் வேஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் 7 டைப் ஆஃப் வேஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் லீன் ப்ரின்சிபல் என்னென்னு பார்த்துருக்கோம், அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நெசசரி வேஸ்ட்டு ப்யூர் வேஸ்ட் அப்படின்ட்டு ரெண்டு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 7 வேஸ்ட் இருக்குன்ட்டு, 7+1 அந்த எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் இருக்கு இல்லையா அதுவும் ஆட் பண்ணி டோட்டல் 8 வேஸ்ட்டு அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னும் போது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.